ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹோம் Vlog. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எக் பொட்டேட்டோ கட்லெட் எக் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாங்க உருளைக்கிழங்கு பெருசாக ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேங்க முட்டை மூணு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் ரெண்டுமே முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லியில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் இரநூறு எம்எல் பிரெட் பொடி தேவையான அளவு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க துண்டுங்களை துருவி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எதுக்காக துருவுறோம் அப்படின்னா நம்ம மசாலா பொடிகளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் வரணுங்கிறதுக்காக தான் நான் துருவி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்குகளையும் அதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட இப்போ நம்ம மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் அடுத்து கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பும் மிளகாய்த்தூளும் உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்தின மசாலாக்களோட அந்த உருளைக்கெழங்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பெசிஞ்சிக்கலாங்க நம்ம துருவனால உருளைக்கிழங்கு எங்கேயும் கட்டிப்படாமல் நல்லா நைஸாக மாவு மாதிரி கிடைக்குங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வேக வச்சுருக்க இந்த முட்டையை நல்லா ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக பாருங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கட்லெட் செய்யும்போது நல்லா வரும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு முட்டைங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு முட்டைங்களையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து நான் ரெண்டு கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க அப்போ தான் நம்ம எடுத்து தட்டும்போது கையில் ஒட்டாமல் வரும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா தேவையான அளவு எடுத்து நீங்கள் கையில் வச்சு நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசால் மேலே நம்ம ஒரு முட்டை எடுத்து வச்சுக்குவோம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டையை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் இது மேலே திரும்பவும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கலாம் நம்ம கீழ வச்ச மசாலும் முட்டைக்கு மேல வச்ச மசாலும் ரெண்டு பக்கமும் ஒட்டி வரணுங்க அந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க எந்த பக்கமும் விரிசலோ வெடிப்போ விடாத மாதிரி நல்லா நாலு பக்கமும் நல்லா தட்டி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரணும் நல்லா நாலு பக்கமும் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நீட்டாக வரும் இப்போ நம்ம இதைய நான் ஒரு முட்டை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் முட்டை வர மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க அடுத்து நான் வீட்லேயே பிரெட் க்ரம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதில் டிப் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு ப்ரெட் எடுத்து கொஞ்சம் நேரம் காற்றுல வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே மொறு மொறுப்பு ஆகிடுங்க அதை மிக்சியில் பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸ் போட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி தடவி எடுத்துக்கோங்க நல்லா சைடில் மேலே கீழேன்னு எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கட்லெட்டுக்கும் இந்த மாதிரி முட்டையும் பிரெட் க்ரம்ஸும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் நான் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஆயில் வேண்டாம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எல்லாம் நான் பாதி முங்குற அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற பாத்திரத்தில் எவ்வளோ கட்லெட்ஸ் பிடிக்குமோ அளவாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் என்னோட இதில் நாலு பிடிக்குது நான் நாலு வச்சு வறுத்துருக்கேன் நம்ம எண்ணெயில் இந்த கட்லெட் சேர்த்ததுமே இந்த மாதிரி பபில்ஸ் வருங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்புறம் நம்ம இந்த கட்லெட்ஸை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ பபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரவுன் கலரில் வெந்து வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வேகணும் பார்த்து உடையாத மாதிரி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா கட்லெட்ஸையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் உள்ளே முட்டை இருக்கிறனால குழந்தைங்களுக்கு சாப்பிடவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் உள்ளே இருக்க முட்டை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்குனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே நம்ம உள்ளே முட்டை வச்சு கொடுக்கும்போது டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது உருளைக்கிழங்குலையும் அதே மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்